வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிளாரன்ஸுன்னு ஒரு இடம் இருக்குது நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் டு ஃபைவ் ஹார்ஸ் ட்ரைவ் பண்ணி வரணும் ஸோ வரும்போதே அந்த வழியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வேறு லெவலில் இருந்துச்சு ஃபுல்லாக வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸு அதுலேயே வந்துட்டு நிறைய ஆடு மாடு அப்புறம் ஹார்ஸஸ்ஸு டாங்கிஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சுரல் தான் நாங்கள் வந்த ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹார்ஸ் ட்ரைவுமே எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா இல்லை நாங்கள் இங்கே ரீச் ஆகிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடி ஒரு குட்டி டவுன் அது ரொம்ப குட்டி டவுன் டவுனாக வில்லேஜான்னு கூட எனக்கு தெரியல ரொம்ப குட்டியாக இருந்துச்சு ஸோ அங்கே இறங்கி நாங்கள் கேஎஃப்சியில் ஃபுட்டு வந்து வாங்கி கார்லேயே சாப்பிட்டோம் சாப்பிட்டு இங்கே வந்தால் வேறு லெவலில் இருக்குது இங்கே சுற்றி பாருங்கள் ஃபுல்லாக சுற்றி மலை மலைக்கு அடியில் ஒரே ஒரு வீடு வீடு தெரியுதா அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக அந்த காட்டேஜ் இந்த இதுவெல்லாம் சுற்றி காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துடலான்னு நினச்சேன் வர லெவலில் இருக்குது நாங்கள் நட்ட நடு மத்தியானத்தில் வந்துருக்கோம் ஒரு ஒன் ஓ கிளாக் இருக்கும் ஒன் டு ஒன் தேர்ட்டி இருக்கும் இப்போது ஃபுல்லாக வெயில் தான் ஆனால் சில்லுன்னு காற்று அடிச்சுட்டே இருக்குது சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது அங்கங்கே வந்துட்டு நிறைய செடிங்கள்லாம் வச்சுருக்காங்க மரங்களும் இருக்குது லைக் மேங்கோ பீச் அதெல்லாம் இருக்குது அதெல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தோன்னே எனக்கு வேறு லெவல் ஆகிடுச்சு இதெல்லாம் நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன் லைக் யூகேலலாம் வந்துட்டு ஒரு குட்டி கண்ட்ரி சைடு காட்டேஜில் போய் தங்கணுன்றது வந்து எல்லாேருக்குமே ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கும் அந்த மாதிரி எனக்கும் இருந்திருக்கு ஸோ அதே ஃபீல் தான் எனக்கு இங்கே வருது இந்த மாதிரிலாம் வருவோம் நான் இமேஜின் கூட பண்ணி பார்த்ததில் நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அது இன்னைக்கு நடந்துடுச்சு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் நான் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் அரௌண்ட் எயிட் போலே வீட்லேருந்து நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போயிருந்தோம் ரெண்டு ஃபேமிலி ஒரே காரில் போயிருந்தோம் நாங்கள் ஸோ ஏர்லியாக கிளம்பிட்டதுனால பெருசாக பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட முடியல அதனால ஒரு கராஜில் ஸ்டாப் பண்ணி பெட்ரோலாக போட்டுக்கிட்டு அப்புறம் காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து பிக் பண்ணிக்கிட்டோம் கார்லேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படி போகிற வழியில்ட்டு ஸோ கொஞ்ச நேரம் கேம்ஸ்லாம் விளையாடிட்டு போயிருந்தோம் நாங்கள் இது வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ட்ராவல் ஸோ நான் ஆல்ரெடி இன்ட்ரோலே சொன்ன மாதிரி இது வந்து கிளாரன்ஸ்ன்ற ஒரு ஸ்மால் டவுன் தான் மலுட்டி மவுண்ட்ஸுன்ற மலையடி வாரத்தில் தான் இருக்குது இன் ஃப்ரீ ஸ்டேட் ப்ரொவின்ஸ் ஸோ இதுக்கு வந்துவிட்டு ஒரு நிக் நேமும் இருக்குது ஜுவெல் ஆஃப் த ஈஸ்டர்ன் ஃப்ரீ ஸ்டேட்னு அது ஏன்றது வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு அதை விஷுவலோட பார்த்தா தான் வந்து உங்களுக்கு புரியும் ஸோ அங்கே போய் ரீச் ஆகுறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹார் முன்னாடி கேஎஸ்சியில் இறங்கி நாங்கள் லு வந்து பிக் பண்ணிக்கிட்டோம் அதுவும் கார்லேயே தான் சாப்பிட்டோம் ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு ஸ்மால் டவுன்ன்றதுனால பெருசாக எதுவும் ரெஸ்டாரன்ட்ஸ்லாம் இருக்காது அதனால் இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடலாம் நைட்டுக்கு வந்து அங்கே போயிட்டு நம்ம எதனா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நான் இன்ட்ரோலியூஸ் சொன்ன மாதிரி இந்த ஊர் பயங்கர அழகாக இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ காமாக இருக்கும் இந்த ஊர் தான் இவ்வளோ குட்டியான ஊராக இருந்தாலுமே பெருசாக ஆக்டிவிட்டீஸ்லாம் எதுவும் இல்லைனாலுமே டூரிஸ்ட் வந்து நிறைய வந்து போவாங்களாம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இதோடய சாண்ட்ஸ்டோன் மவுண்டெயின்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குமா அண்ட் கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் த இயர் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ வின்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டென் டிகிரிஸ் வரைக்கும் இருக்குமா அண்ட் ஜூன் ஜூலையில் ஸ்னோஃபாலும் வருமா ஆல்சோ இட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்சரஸ்ட் ஸ்பாட்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் மற்ற சிட்டிஸ்லாம் கம்பேர் பண்ணும் போது கிளாரன்ஸ் வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்ட் சேஃபர் தென் அதர் எஸ்ஏ சிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொன்னாங்க அவங்க இந்த ஊரில் டைனோசஸ்லாம் இருந்திருக்கான் இப்போ கிடையாது பட் முன்னாடி இருந்தப்போ இந்த ஊரில் இருந்திருக்கான் அண்ட் ஆர்ட் லவர்ஸ்க்கு அப்புறம் அட்வென்ச்சர் சீக்கர்ஸ்க்கு ஹிஸ்ட்ரி பஃப்ஸ்க்குலாம் இது ரொம்ப பாப்புலரான ஊருன்னு சொல்கிறாங்க ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா எப்பயாச்சும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஊரை விசிட் பண்ணுங்கள் வேறு லெவலான ஊர் இது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து இருக்கலாம் நீங்கள் ஒரு டூ டேஸ் இருந்துட்டு போனாலே உங்களுக்கு பயங்கர ரிலீஃபாக இருக்கும் பாருங்க இது பீச்சஸ்ஸு ஸோ நான் பீச்சஸ் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு கீழவே ஒரு மரம் இருக்குது அதனால பார்த்தது பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு இது பீச் தான்ட்டு ஸோ அங்கேயும் தெரியுதா அதுவும் பீச் தான் பட் இது என்னன்னு எனக்கு தெரியல ஐ திங்க் ப்ளம்மாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஐ ஆம் நாட் ஷுர் பாருங்கள் உங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நாங்கள் தங்கியிருந்த அந்த அகாமடேஷன் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாபா லெப்பங் மவுண்ட் எஸ்கிப் வேற லெவல்ல இருந்துச்சு வார்த்தையால் சொல்ல முடியாது இந்த அகாமடேஷனோட அழகை அது சுற்றி இருந்த இடமும் சரி அவங்க ஒரு அழகான கார்டனை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க எல்லா இடமும் திரும்புகிற இடமெல்லாம் பயங்கர எஸ்தட்டிக்காக இருந்துச்சு நிறைய வந்துட்டு ட்ரீஸ்லாம் கூட வளர்த்துருந்தாங்க நான் ஆல்ரெடி இன்ட்ரட்ஷன்லேயே சொன்ன மாதிரி பேர்ஸ் அப்புறம் வந்து இலிச்சி பிளம்ஸ் இந்த மாதிரி நிறைய ட்ரீஸ்லாம் வச்சுட்டு இருந்தாங்க அவங்க பயங்கர ஸ்வீட்டாக பேசினாங்க அந்த ஓனர்ஸ் நாங்கள் போகிற அன்னைக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எந்த செடி வேணுமா இந்த செடி வேணுமா இந்த ஃப்ளவர்ஸ் வேணும்னா எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு ரொம்ப வயசானவங்க தான் அவங்க எப்படியும் செவன்டி பிளஸ் இருக்கும் பட் ரொம்ப 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 ஸ்வீட்டாக பேசினாங்க அவங்க குயிக்காக அப்படியே ஒரு ரூம் டூர் காமிச்சிடுறேன் ஸோ இது வந்து நாங்கள் டூ அடல்ட்ஸ் அண்ட் ஒரு கிட்டுக்கு உள்ளே வந்த உடனே ஒரு குட்டி டேபிள் வச்சுருக்காங்க எங்கே பார்த்தாலும் ஃப்ளவர்ஸ் அழகாக இருக்குது ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருக்குது அப்புறம் இங்கே ஒரு சிங்கிள் பெட் இருக்குது ஒரு மிரர் இருக்குது ஸோ இந்த சைட்லேருந்தும் ஒரு டோர் வச்சுருக்காங்க ஸோ நம்ம இங்கேயும் வந்துக்கலாம் வெளியே வந்துட்டு டேபிள் போட்டிருக்காங்க டைனிங் டேபிள் மாதிரி அண்ட் வெளிய வெளியே வந்துட்டு ப்ராய் ஏரியா இருக்குது அது வெளில காமிக்கிறேன்னு அவங்களுக்கு அப்புறமா ஒரு கவுச் இருக்குது ரெண்டு பேருக்கு இது வந்து ரொம்பவே ஸ்பேஷியஸான இடம்னே சொல்லலாம் டைனிங் டேபிள் பாருங்கள் நாலு பேர் உட்காந்து சாப்பிட்லாம் ஸோ சேர் எக்ஸ்ட்ரா இருந்தால் நான் எட்டு ஆறு பேர் கூட உட்காந்து சாப்பிட்லாம் அண்ட் தென் இந்த சைட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு கிச்சன் ஏரியா இது வந்து ஒரு செல்ஃப் கேட்ரிங் அகாமடேஷன் தான் ஸோ நம்மளே தான் குக் பண்ணிக்கணும் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது அது வெளில வேணால் போய் சாப்பிட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சைடு சிங்க் இருக்குது கீழெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் இங்கே வெசல்ஸ்லாம் வச்சுருக்காங்க நம்ம இதில் குக் பண்ணிக்கலாம் எங்கேயும் என்ன கொஞ்சம் வெசல்ஸ் இருக்குது கிளாஸஸ் பவுல்ஸ் அதெல்லாம் இருக்கு கப்ஸ் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்லரிஸ் வச்சுருக்காங்க அப்புறம் நைஸ் இதெல்லாம் இருக்குது அப்புறம் கிச்சன் டேபுள்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஸோ மேலே ஒரு கெட்டில் இருக்குது இது என்னது காஃபி ஸ்டேஷன் இல்லை இருக்கு இதாக இருக்குது ப்ரெட் வைக்கிறாமா அண்ட் தென் கப்ஸ் மோர் கப்ஸ் കുട്ടി കപ്പ് വെച്ചിരക്കാങ്ങ് ക്യൂട്ടാർക്ക് പറഞ്ഞ വാൽ ക്ലാക്ക് ഇത് എന്നത് ഓക്കെ കോഫി സ്റ്റേഷൻ മോർ ഷുഗർ இது வந்து எமர்ஜென்சி லைட் ரைட் ரீசார்ஜபிள் லைட் அங்கே எக்ஸ் கொண்டு வந்து அது இருக்குது அப்புறம் வந்துட்டு இங்கே ஒரு அவன் இருக்குது ஓடிஜின்னு நினைக்கிறேன் இது அண்ட் தென் மேலேயே பார்த்தீங்கன்னா ஹாட் பிளேட்ஸ் இருக்குது ஸோ ஸ்டவ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கீழே வந்து ஒரு ட டஸ்ட்பின் வச்சுருக்காங்க ஐஸ் பாக்ஸ் நாங்கள் கொண்டு வந்தோம் அது இருக்குது அப்புறம் ஒரு ஃப்ரிட்ஜு இருக்குது மேலே வந்துட்டு ஒரு மைக்ரோவேவ் அவன் இருக்குது ஸோ ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு மில்க் வச்சுருக்காங்க அப்புறம் வாட்டர் பாட்டில் ஒன்று இருக்குது நோ ஸ்மோக்கிங் போர்டு வச்சிருக்காங்க உள்ள வந்து ஐஸ் கியூப்ஸ் இருக்கு ஸோ பெட் சைட் டேபிள் அண்ட் தென் ஒரு டபுள் பெட் இருக்கு இங்கே பாருங்க இங்கே ஒரு மிரர் ஒரு ஃபேன் வச்சுருக்காங்க ஃபேன் எனக்கு தெரிஞ்சு தேவைப்படாது இங்கே வந்து ஒரு கபோர்ட் இருக்குது ஸோ நம்ம வாட்ரு யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஹேங்கர்ஸ் அந்த பெட் ஷீட்ஸ் எக்ஸ்ட்ரா பெட்ஷீட்ஸ் வச்சுருக்காங்க ஐ திங்க் அது மேலே இருக்கிறது வந்து ஒரு ஸ்டவ் கேம்பிங் ஸ்டவ் மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது சும்மா க்யூட்டாக இருக்குது பயங்கரமாக டேன் ஆகி வந்திருக்கேன் ஆல்ரெடி ரெண்டு மூணு வெக்கேஷன் அண்ட் இப்போவும் வந்து டேன் ஆகிட்டேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி சுற்றி மிரதாக வச்சுருக்காங்க இது வந்து பாத்ரூம் ஓகே பாருங்க நான் சொன்ன மாதிரி மிரர் அகெயின் ஸோ இங்கே ஒரு டேபிள் இருக்குது பாத் டப்யா பாத் டப் என்ன கியூட்டா இருக்கு பாருங்கள் சும்மா ஒரு டப்பா ரொம்ப ஏஸ்திட்டிக்காக இருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இங்கே வந்துட்டு ஷார்க் கியூபிக்கெல்லாம் தனியாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு வாஷ் பேஷின் இருக்குது சோப் ஸ்டாண்ட் பாருங்கள் ஹெவியாக தான் இருக்குது ப்ரஷ் ஸ்டாண்ட் ஸோ ஒரு மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ரூம் டூர் முடிந்து விட்டது ஸோ டே ஒன் வந்து எங்களுக்கு இப்படிதான் போச்சு ஈவினிங் வந்து நாங்கள் இங்கே ப்ராய் பண்ணுவோம் ஸோ அதெல்லாமே காமிக்கிறவங்களுக்கு சி யோ இந்த சைடு வெளியும் வரலான்னு சொல்லல இந்த சைடு ஒரு டோர் இருக்குதுன்னு சொன்னல ஸோ வெளில வந்தோடனே பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சிட் அவுட் மாதிரி வச்சுருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள் நிறைய சக்யூரன்ஸ்லாம் இருக்குது வெளியே வந்து இருக்காங்க என்னோடய ஹஸ்பண்டும் பாப்பாவும் அப்புறம் அவங்களோட கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க அண்ட் தென் இது இப்படியே பார்த்தோன்னா நம்ம மலை இங்கெல்லாம் கூட ட்ரெக் பண்ணி போகிறது தான் நம்ம போகலாம் ஸோ வெளியே பார்த்திங்கன்னா ஒரு டைனிங் டேபிள் மாதிரி வச்சுருக்காங்க ஸோ ஈவினிங்லலாம் எங்கே சில் பண்ணா அதுக்கப்புறம் ஒரு ப்ராய் ஏரியா பாபிக்யூ அவ்வளோதான் அவ்வளோதான் இப்படியே வெளில வந்தோம்னா பின்னாடியும் இடம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் சும்மா இங்கே வந்து மொத்தமாகவே ஒரு நாலஞ்சு அகாமடேஷன் தான் இருக்கும் ஸோ சிம்பிளாக ஒரு லைஃப் வெக்கேஷன் வந்துட்டு நம்ம எங்கேயும் சுற்றியெல்லாம் பார்க்க தேவையில்ல இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு வேறு லெவலான ஏரியா கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் பெஸ் அக்காமடேஷன் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது பட் ஸ்டில் நம்ம என்ஜாய் பண்ணணும்னா வந்து என்ஜாய் பண்ணலாம்

எத்தனை பேருக்கு இந்த இல தெரியும் தெரியல பட் பேங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா மாலையிலலாம் வச்சு கட்டுவாங்க இது செம்ம ஸ்மெல்லாக இருக்கும் எனக்கு பார்த்த போது அதே மாதிரி இருந்துச்சு சும்மா வந்து கிள்ளி மூந்து பார்த்தா ஆ செம்ம ஸ்மெல்லு இந்த அகாமடேஷனுக்குள்ளேயே ஒரு குட்டி பூலும் இருக்குது அந்த பூல் ஏரியாவும் வேறு லெவலில் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த பிளேஸும் பூல் என்ன தான் ரொம்ப ரொம்ப குட்டியான பூலாக இருந்தாலும் நல்லா வந்து அங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க வாட்டர் ரொம்ப 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 கூல்டாக இருந்துச்சு ஃப்ரீஸிங் கோல்டுன்னு சொல்லலாம் பட் ஸ்டில் எங்களால் வந்துட்டு ஸ்டாப் பண்ண முடியல நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன் ஒரு ஒன் டூ டூ ஹவர்ஸ் Right. Okay, the sun is out oh, come on i want the sun it's cloudy up here <gasps> 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 <do>? <applauds> <mumbles> வர வழியிலே சிக்கன் லேம்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் நாங்கள் ஸோ வந்த உடனே வந்து மேரினேட்லாம் பண்ணி வச்சுட்டோம் ஏன்னா இது செல்ஃப் கேட்ரிங் அக்காமடேஷன் தான் ஸோ நம்மளே தான் வந்துட்டு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா அங்கே ஆர்டர் பண்ற வசதியெல்லாம் கிடையாது ஸோ நாங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் போயிருந்தோம் ப்ராய் பண்ணிக்கலாம் ஈவினிங்ன்றதுனால ஸோ வந்தவுடனே என்னோட ஹஸ்பண்ட் மேரினேட் பண்ணி வச்சுட்டாங்க பூல்லேருந்து வந்து குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் வந்து ப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே கொஞ்சம் நேரம் விளாடிட்டு சைடில் பிராய் பண்ணிக்கிட்டே நல்லா என்ஜாய் பண்ண வேண்டி நைட்டை